திமுகவும் அதிமுகவும் ஆங்கில வழி கல்வியை தமிழகத்திற்கு போட்டி போட்டு கொண்டு வந்தனர். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு. திமுகவுக்கு உண்மையிலேயே தமிழ் மீது பற்று இருந்தால் இறுதி வகுப்பு வரை தமிழை கட்டாய மொழியாக்க வேண்டும் என்று டாக்டர் செய்திகள் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மனை பார்க்க போகிறது தமிழக அரசுக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கி வரும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த வகையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு ஆலோசனை வழங்கியுள்ளார். தமிழை இறுதி வகுப்பு வரை படிப்படியாக கட்டாய பயிற்று மொழியாக்கும் சட்டத்தை முதல் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றிய முழு விவரத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் தமிழ்மொழி, இனம், நிலப்பரப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் தேவை குறித்து விவாதம் எழுந்துள்ளது. இது ஆக்கப்பூர்வமான நோக்கம், வரவேற்கத்தக்கதுதான். இதைவிட மிக முக்கியம், தமிழர்கள் தங்களின் அடையாளங்களை இழந்து விடாமல் தடுப்பதற்கு உதவும் வகையில் பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக சட்டம் இயற்றுவதாகும். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி, இனம், நிலப்பரப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் தேவை குறித்து விவாதம் எழுந்துள்ளது. இதன் ஆக்கப்பூர்வமான நோக்கம் வரவேற்கத்தக்கதுதான். இதைவிட மிகவும் முக்கியம், தமிழர்கள் தங்களின் அடையாளங்களை இழந்து விடாமல் தடுப்பதற்கு உதவும் வகையில் பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்க சட்டம் இயற்றுவதாகும். தமிழ்நாட்டில் தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்பது தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களின் 30 ஆண்டுகால கனவு ஆகும். ஆனால் இந்த கனவு மட்டும் கை கெட்டாமல் தொடுவானம் போல விலகி கொண்டே செல்கிறது. அதற்கு காரணம், தமிழை பயிற்று மொழியாக்க எந்த அரசும் முழு மனதுடன் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்பதும் மறுக்க முடியாத உண்மை. நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வரும் வரை தமிழ்நாட்டில் ஆங்கில மொழியில் பயிற்றுவிக்கும் பள்ளிகள் சென்னை பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமாகவே 29 தான் இருந்தன. அதன் பிறகுதான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்கம் என்று தொடங்கும் அளவுக்கு புற்றீசல் போன்று ஆங்கில வழி பள்ளிகள் தொடங்கப்பட்டன. அதனால் 1990களில் தொடக்கத்தில் பயிற்று மொழி என்ற நிலையில் இருந்து தமிழ் படிப்படியாக மறையத் தொடங்கியது. தமிழ் பயிற்று மொழியாக இல்லாவிட்டால் மாணவர்களின் சிந்திக்கும் திறன் குறைந்துவிடும் என்பதில் தொடங்கி கலாச்சார அடிப்படையிலான பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் என்பதால் தான் அனைத்து வித பள்ளிகளிலும் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரையிலாவது தமிழை பயிற்று மொழியாவது அறிவித்து சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 1999 ஏப்ரல் 25 முதல் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 102 தமிழறிஞர்கள் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் நடத்தினர். இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு வாக்குறுதி அளித்த அப்போதைய கலைஞர் அரசு அதன்பின் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் பயிற்று மொழி என்ற பலவீனமான அரசை மட்டும் 19/11/1999 பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த அரசாணையும் அடுத்த 5 மாதங்களில் உயர்நீதிமன்றத்தால் செல்லாது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிந்தைய 20 ஆண்டுகளில் தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்க எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. மாறாக அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில் போட்டி போட்டு கொண்டு ஆங்கில வழி பள்ளிகள் தொடங்கப்பட்டன. அது மட்டும் போதாது என்று 2006-11 திமுக ஆட்சியின் போது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி முறை வலிந்து திணிக்கப்பட்டது. அதன்பின் வந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி முறை விரிவாக்கம் செய்யப்பட்டது. தமிழை பயிற்று மொழியாக்க கோரி தமிழறிஞர்கள் போராட்டம் நடத்திய போது தமிழ்நாட்டில் 2122 பள்ளிகளில்தான் ஆங்கில பயிற்று மொழியாக இருந்தது. ஆனால் இன்று 50,000-க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இன்று ஆங்கில பயிற்று மொழியாக இருக்கிறது. சீனா, ஜப்பான், கொரியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட உலகில் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தாய்மொழியில்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட அப்துல் கலாம், சி சுப்பிரமணியன் உள்ளிட்ட அறிஞர்கள் தமிழ் வழியில்தான் படித்தனர். நானும் தமிழ் வழியில்தான் அரசு பள்ளியில் படித்தவன்தான். ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆங்கில வழி கல்வியே சிறந்தது என்ற மாயை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழியான தமிழ் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்யும் அரசுகள் கவலைப்படவில்லை. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளான நேற்று தமிழ் உள்ளிட்ட 8வது அட்டவணை மொழிகள் அனைத்தையும் தேசிய ஆட்சி மொழியாக அறிவிக்க செய்யப்போவதாக முதல்வர் கூறியுள்ளார். அது மொழியுணர்வு பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் அந்த உணர்வு அவரது அடிமனதிலிருந்து எழுந்ததாக இருந்தால்
முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ் அல்லது தமிழ்மொழி கட்டாயமாக பயிற்று மொழியாக அறிவிக்க உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும். அதுதான் தமிழ் வளர்ச்சிக்கான இன்றைய அவசர அவசிய தேவையாகும். தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்கும் சட்டம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். மத்திய அரசு சட்டமான கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் 29F பிரிவில் நடைமுறைக்கு சாத்தியமான வரையில் தாய்மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தில் நடைமுறைக்கு சாத்தியமாகும் வகையில் என்பதை மட்டும் நீக்கி கல்வி பெறும் சட்டத்தை உரிமை சட்டத்தில் தமிழக அரசு திருத்தம் செய்ய வேண்டும். அதற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த சட்ட திருத்தத்தையும் தமிழை பள்ளி இறுதி வகுப்பு வரை படிப்படியாக கட்டாய பயிற்று மொழியாக்கும் சட்டத்தை சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் தமிழ் மொழி மீதான பற்றை திமுக அரசு நிரூபிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். என்ன நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இதே போன்ற அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிபன் சிலம்பூர். நன்றி, வணக்கம்.